அனைவருக்கும் வணக்கம். இன்று பித்ருக்களின் சாபம் பெறாமல் வாழ்க்கையை நடத்துவது எப்படி? பித்ருக்கள் என்றால் நமது முன்னோர்கள். காலம் சென்ற நம் முன்னோர்களின் சாபத்தை பெறாமல் நமது குடும்பம் தலைத்தோங்க வேண்டும் என்றால் நமது கடமை என்ன என்பதை பற்றி உங்களிடம் சிறிது நேரம் உரையாற்ற விரும்புகிறேன். நமது தாய் தந்தையர்கள் நமது தெய்வம். நம் தாய் தந்தையர்களுக்கு தாய் தந்தைகள், நமது தாத்தா பாட்டி அவர்களும் தெய்வம். அவர்களை பெற்ற முன்னோர்களும் தெய்வம். காரணம், அவர்கள் செய்த புண்ணிய கர்மத்தின் அடிப்படையிலேதான் நமது பிறப்பு நிகழ்ந்திருக்கிறது. எனவே அவர்களை நினைத்து அவர்களுக்கு மரியாதை செய்வது மானிடர்களின் முக்கிய கடமை. எனவேதான் இந்து தர்மசாஸ்திரத்தில் பித்ருக்களை இவ்வாறு வழிபட வேண்டும் என்று பல கருத்துக்கள் உள்ளன. அவற்றில் சில முக்கியமானவற்றை நீங்கள் பின்பற்ற முடியும் என்ற கருத்துக்களை மட்டும் நான் இப்போது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நமது ஜாதகத்திலே ஐந்தாம் இடம் காலம் சென்ற நமது முன்னோர்களை குறிக்கும். முற்பிறவியிலே நாம் செய்த கர்ம வினைகளையும் தெரிவிக்கும். இந்த ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம். இவர்கள்தான் நமது முன்பிறப்பையும் முன்னோர்களை பற்றிய விவரங்களையும் தெரிவிக்கக்கூடியவர்கள். இந்த ஐந்தாம் இடத்திலே சனி, ராகு, கேது போன்ற கர்ம வினை தீர்க்கும் கர்மாட்டிக் பிளானட்ஸ் என்று சொல்லுவார்கள். கர்ம வினையை தீர்க்க கர்ம வினை தீர்க்கும் கிரகங்களான ராகு, கேது, சனி ஆகிய மூவரில் யாராவது ஒருவர் இந்த ஐந்தாம் இடத்திலே இருந்தால் குழந்தை பிறப்பது அறிவு. குழந்தை பிறந்தாலும் அது தங்குமா, நமக்கு உதவுமா என்பதும் அறிவு. நாம் என்ன செய்கிறோமோ அதைத்தான் பிற்காலத்திலே நாம் காலம் சென்ற பின்பாக நமது பிள்ளைகள் செய்வார்கள். எனவே நாம் நம் முன்னோர்களை வணங்கினால் நமது வம்சாவளியினர் பிற்காலத்திலே நம்மை நினைத்து வழிபட அது ஏதுவாக அமையும். இவ்வாறுதான் தர்மசாஸ்திரம் சொல்லுகிறது. பித்ருக்களுக்கு இறந்து காலம் சென்ற நமது முன்னோர்களுக்கு ஆயுதம் ஒன்றே அவர்களுடைய கருவி என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர்களுடைய நல்ல வாழ்த்துக்களை நாம் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய சாபத்தில் இருந்து நாம் நீங்க வேண்டும். எனவேதான் மாதந்தோறும் அவரும் அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து வழிபடுகிறார்கள். தை, புரட்டாசி, ஆடி மாத விசேஷ அமாவாசைகளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்கிறார்கள். நமது முன்னோர்கள் வானத்தில் மகம் என்ற நட்சத்திரத்தின் அடியிலே காத்திருப்பார்களாம். அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், நம் குடும்பத்தையோ நம் உறவினர்களுடைய மறுபிறப்பு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆவலாக மகம் நட்சத்திரத்து அருகில் காத்திருப்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறார். எனவேதான் முன்னோர்களை வழிபடுவது மிக அவசியமானது. அவர்கள் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம், அவர்கள் வாழ்த்துக்களை பெறுகிறோம். நமது வீட்டிலே வண்ணத்து பூச்சி வந்தால் நமது வாழ்க்கையையும் நம்மையும் பார்க்க வந்திருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நமது வீட்டை சுற்றி வண்ணத்து பூச்சி பறந்தால் நமது வீட்டை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொருள். நமது வீட்டுக்குள்ளே வண்ணத்து பூச்சி வந்தால் முன்னோர்கள் நம்மளை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று பொருள். வீட்டுக்குள்ளே வரும் வண்ணத்து பூச்சிகளை விவரம் தெரியாமல் அடித்துவிடக்கூடாது. தேன் ஓடினால் அதை நிறுத்திவிட வேண்டும், தேனில் அடிபட்டு இறந்துவிடும்.
எனவே இவ்வாறான சாஸ்திரங்கள் சாஸ்திர நூலிலே அதிகால சாஸ்திர சுவடிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. முன்னோர்கள் சாபம் இல்லாமல் நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்றால் அவர்களை தினசரி இறை வழிபாட்டின் போது நமது முன்னோர்களை நமது பெற்றோர்களையும் நமது மூதாதையரையும் தினசரி பூஜை அறையிலே நாம் சாமி கும்பிடும் போது அவர்கள் மனதிலே நிறுத்தி வழிபட வேண்டும் என்று சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. எவன் ஒருவன் தன் முன்னோர்களை நினைக்கவில்லையோ, தன் முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்தவில்லையோ, அவனுக்கு சந்தான பாக்கியம் அறிவு என்று சொல்லுகிறது சாஸ்திரம். சந்தான பாக்கியம் என்பது குழந்தை பாக்கியம். அவ்வாறு குழந்தை பாக்கியம் ஏற்படாது என்றும், ஒருவேளை ஏற்பட்டிருந்தாலும் அந்த குழந்தை தாய் தந்தையருக்கு உதவாது என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஐந்தாம் இடம் நமது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சனி ராகு கேது ஆகிய கிரகங்களில் யாராவது ஒருவர் இருந்தாலும் இந்த நிலை ஏற்படும். எனவே ஒவ்வொருவரும் தவறாது தனது காலை வழிபாட்டின் போதும் மாலை வழிபாட்டின் போதும் இறைவனை வணங்குவது போல் நமது முன்னோர்களை சிந்தையில் நிறுத்தி வழிபட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று வணக்கம் கூறி விடைபெறுகிறேன்.